தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெப்பாசிட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுற இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான பட்டன்ஸ் மாதிரி இருக்காது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீமேடு பட்டன் சொல்லலாம். ஸோ இது மாதிரி உங்களுடைய ரெப்பாசிட்டரியில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே ஒட்கால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸை டேன் ஆன் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் எப்படி பட்டன்ஸ் ஆட் பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பேசிக்கான நார்மல் பட்டன் மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ நான் சொல்ல போகிற வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பட்டன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது என்ன, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பாருங்கள், டெப்ளாய் டு கோய்பி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டரு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அது மற்ற ரெப்பாசிட்ரி நீங்கள் பார்க்கும் போது சரி, நம்மளுடைய ரெப்பாசிட்ரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிலாம் மெத்தட் இருக்குது சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ரெப்போவை கொடுத்துருப்பேன், அந்த ரெப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ரெப்பாசிட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பின் பேஷ் பனானா, ஸோ அந்த க்ரியேட்டர் தான் க்ரியேட் பண்ணியிருக்கார் போல். ஸோ வேறு லெவலாக இருக்குது, அதான் இது மாதிரி ஏகப்பட்ட பட்டன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள், நான் இந்த பட்டன்ஸ் தான் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீமேடாக பண்ண பட்டன்ஸு, கீழே உள்ளது வந்து அஃபீஷியல் பட்டனு. இங்கே வந்து பாருங்கள், டெப்ளாய் ரெண்டர் ரயில்வே அப்புறம் கோய்பி இதெல்லாம் அஃபீஷியல் பட்டன். ஸோ மேலே உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீமேட் பட்டன்ஸு. நான் ஆட் பண்ணியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா ரீமேட், இது எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபோக் பண்ணிட்டேன். ஸோ ரெப்பாசிட்ரியை நீங்களும் ஃபோக் பண்ணுங்கள். ஃபோக்னா என்ன இதை பற்றிலாம் தெரியலனா கிட்டப் பிளேலிஸ்ட்டை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா readme.md அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஃபார்மெட்டில் தான் வரும். நான் ஏதாச்சும் ஒரு பட்டனை வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து கோய்பி பட்டன் இருக்குல்ல, அதை வந்து டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா HTML அப்படின்னு போட்டு அதில் பட்டன்ஸ்லாம் கீழே இருக்கும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். ஸோ இதுக்கடுத்து அஃபிஷியல் பட்டன் வந்து நமக்கு தெரியும், இது தெரியும். ஸோ நம்ம மேலே உள்ள அந்த ரீமேட் பட்டன் தான் செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோய்பி வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனால் நான் இதை எடுத்துக்கிறேன், இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஓகே, இவ்வளோதான், காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன், நோட் பேடில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கோய்பியில் எப்படி பட்டன் ஆட் பண்ணுவோம், ஸோ உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருந்தோம்னா ஸோ அதே ஃபார்மேட் தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமைஸ்டு பட்டனோட அந்த இது லிங்க் இருக்கும். ஓகேங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு அண்ட் ரெப்பாசிட்ரி ஈக்குவல் டு github.com/ அப்படின்னு இருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட லிங்க்கை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டன்ஸ் இருக்கா, இதை அப்படியே ரிமூவ் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ரெப்பாசிட்ரி லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் அந்த HTTPS ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பிரான்ச் ஈக்குவல் டு மெயின் இருக்குது. ஸோ இதை நான் வந்து மாஸ்டருக்கு மாற்றிக்கிறேன். ஸோ என்னோடய ரெப்போ வந்து மாஸ்டரில் இருக்குது. நேம் வந்து ஓகே, நேம் வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன், TMAF பாட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ ஓகே ஓகே, அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ரீமேட் பட்டன். ஸோ இப்போ இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய ரெப்போவில் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ கமி சேஞ்சஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எடுக்குதான்னு பார்க்கலாம். ஓப்பன் இன் நியூ குரூப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இங்கே வந்து பாருங்கள்,
ஸோ சேம் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பட்டன்லாம் எடுக்கிறீங்களோ அந்த பட்டனுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டருக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வராது. ஓகேங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். கோயில் வந்து கிட்டு அது பிரான்ச்சு நேம் வந்து கொடுத்தோம். இது ரெண்டரில் வந்து நம்ம ரெப்போ இது வந்து மட்டும் கொடுக்கணும். அது ஃபார்மெட் அதிலே இருக்கும். நம்ம அதை படி கரெக்டாக பண்ணோம்னாவே போதும். ஓகே ஓகேங்களா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேடு பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெப்பாசிட்டியில் வந்து ஆட் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மந்திரம் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மந்திரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். கூட பக்கத்தில் ஒரு பெல்லை கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் டேனல் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் வந்துச்சுன்னா பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். மிக விரைவில் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாடா.